கொரோனா காலத்துக்கு அப்புறமா மறுபடியும் சினிமா இண்டஸ்ட்ரியின் வளர்ச்சி விஸ்வரூபம் எடுத்திருக்கு. பலரோட கணிப்புகளை பொய்யாக்கி ஏகப்பட்ட படங்கள் தியேட்டர்கள்ல ரிலீஸ் ஆகி பலவிதமான சாதனைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தியேட்டர் ரிலீஸ்க்கு அப்புறமா ஓடிடி ரைட்ஸுக்கும் பயங்கரமான போட்டிகள் தொடங்கி இருக்கு. இந்த கொரோனா லாக்டவுன் போது சினிமா ரசிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற ஓடிடி தளங்கள் இன்னைக்கு இந்தியாவில மிக ஆழமாக கால் ஊன்றியுள்ளன. சொல்ல போனா இந்த லாக்டவுன் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு ஒரு பெரிய வரமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். உலகளவுல மிகவும் பிரபலமான நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் ஓடிடி நிறுவனங்கள் இன்னைக்கு தமிழ் படங்களை வாங்குறதுல போட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த நிலையில முன்னணி ஓடிடி பிளாட்ஃபார்மான நெட்ஃபிளிக்ஸ் அடுத்தடுத்து பல முக்கியமான தமிழ் படங்களோட ரைட்ஸ் வாங்கி குமிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வரிசையில ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட லவ் டுடே படம் December 2 நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. லவ் டுடே படத்தை தொடர்ந்து உதயநிதி நடிச்ச கழகத்தலைவன் படமும் விரைவில் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாக உள்ளது. இதே டிசம்பர் மாசம் ஓடிடியில் ஸ்ட்ரீம் ஆகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி அதர்வா நடிச்சு சமீபத்தில் வெளிவந்த பட்டத்து அரசம் படமும் ஓடிடியில் வெளிவரப்போது. அந்த ரைட்ஸையும் வாங்கினது நெட்ஃபிளிக்ஸ் தான். அதே மாதிரி விஷ்ணு விஷாலின் கட்டா குஸ்தி, வடிவேலுவின் நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ் ஆகிய படங்களின் உரிமையும் நெட்ஃபிளிக்ஸ் வசமே உள்ளது. ஜெயம் ரவி நடிக்கும் இறைவன் படத்தின் ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் தான் கைப்பற்றியுள்ளது. இது எல்லாத்தையும் விட முக்கியமா பொங்கலுக்கு தியேட்டர்ல ரிலீஸ் ஆகவிருக்கும் அஜித்தின் துணிவு படமும் நெட்ஃபிளிக்ஸால ஏற்கனவே ஓடிடி ரைட்ஸுக்கு வாங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம ரொம்ப எதிர்பார்ப்புடன் இருக்கும் மாரி செல்வராஜின் மாமன்னன் ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸோடைய வசம்தான். அதை தொடர்ந்து ராகவா லாரன்ஸ் நடித்து வரும் சந்திரமுகி 2, விக்ரம் நடிக்கும் தங்கலான் ஆகிய படங்களின் ஓடிடி ரைட்ஸும் நெட்ஃபிளிக்ஸ் கைப்பற்றி உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த இறைவன், மாமன்னன், சந்திரமுகி 2, தங்கலான் ஆகிய படங்களின் படப்பிடிப்பு இன்னும் முடியவில்லை. தியேட்டர் ரிலீஸ்க்கான தேதிகளையும் படக்குழு அறிவிக்கவில்லை. அப்படி இருந்தும் இந்த படங்களை எல்லாம் நெட்ஃபிளிக்ஸ் ஏற்கனவே வாங்கிவிட்டது. இதுல ரொம்ப முக்கியமா இன்னும் ஷூட்டிங்கே தொடங்காத விஜயன் தளபதி 67 பட ஓடிடி உரிமையும் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி வாங்கியுள்ளது. அதே மாதிரி அஜித்தின் AK-62 படத்தின் அடுத்த கட்ட அறிவிப்புகளே இன்னும் வராத நிலையில் அதோடைய ஓடிடி ரைட்ஸையும் நெட்ஃபிளிக்ஸே வாங்கியுள்ளது. சின்ன பட்ஜெட் முதல் மெகா பட்ஜெட் படங்கள் என வெரைட்டியாக நெட்ஃபிளிக்ஸ் கைவசம் வைத்துள்ளதால் சினிமாவுக்கு ஒரு ரெட் ஜெயின்ட் மாதிரி ஓடிடிக்கு ஒரு நெட்ஃபிளிக்ஸ் போல இருக்கு. எது எப்படியோ இல்லையோ வரப்போற 2023 தமிழ் ரசிகர்களுக்கு நெட்ஃபிளிக்ஸ் மூலமா ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் காத்திருக்கு.